हाई फ्रेंड्स इनकी नम्ब पाकपो रेसिपी वेज पीसा इत वीटलिए अवन इलाम कुकर इलाम नम्ब सेयपोरो इंग्रेडिएंट्स पाकला इले सेल्फ रेजिंग फ्लार यूस पनीरके इत इलेना मैदा कोड यूस पनीकलाम सेल्फ रेजिंग फ्लार और कप एड़ुत्तिरुक्केन इंस्टेंट ईस्ट एन्ने और स्पून इटालियन हर्ब्स टॉपिंग्स के रेंडु कैप्सिकम ऑनियन मशरूम बेबी टोमेटो एड़ुत्तिरुक्केन ऑलिव्स किडैक्कल टॉपिंग्स के एन्ना यूस पनीकलाम मोज़रेला चीज अदुक्कप्पुरम स्लाइस चीज अदुक्कप्पुरम साल्ट शुगर टोमेटो सॉस चिली फ्लेक्स इदोड़ कॉर्न और 15 लीव्स कीरे यूं एड़ुत्तिरुक्केन कीरे वंदु ऑप्शनल दा उंगलुक्कु तेवैना एड़ुत्तुक्कलाम इदु इल्लाम இந்த டாப்பிங்ஸ்க்கு நீங்கள் வேறு எதுனா அல்டர்னேட்க்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் இப்போது வேறு கலர் கேப்சிகமும் எடுத்துக்கலாம் ஒயிட் மஷ்ரூம் எடுத்துக்கலாம் ஆலிவ்ஸ் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம் பைனாப்பிள் பீசஸ் கூட ஆட் பண்ணலாம் செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் வந்து கேக் பேக் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பீஸாவுக்கு பேஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது இதோடவே பேக்கிங் பவுடர் பேக்லேயே ஆட் ஆகிருக்கு அதனால் நான் ஆட் பண்ணலாம் ஒரு கப் மாவு 250 கிராம்ஸ் ஆகுது இதோட 1 டீஸ்பூன் சால்ட்டும் 1 டீஸ்பூன் ஆயிலும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது கூட ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம் 1 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து இதோட 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் உடனே வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் டைரெக்டாக வந்துட்டு பவுடரில் போட்டுடலாம் பட் தண்ணியோட மிக்ஸ் பண்ணலான்றதுனால தண்ணியோட மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் இந்த தண்ணி பத்தாது கூட கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணுறோம் இந்த மாவு வந்துட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் திக்காகவே வந்துட்டு பிசைஞ்சு எடுக்கணும் இது அந்த ஹர்ப்ஸ் இந்த ஹர்ப்ஸில் வந்து இட்டாலியன் ஹர்ப்ஸில் வந்து ஆரிகானோ அதுக்கப்புறம் தைம் அப்புறம் பேசில் லீவ்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க மாவை 20 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரும் இது 1/2 அன் ஹவருக்கு க்ளோஸ் பண்ணி விடுறோம் இல்லை ஒரு ஈர துணி மேலே போட்டு விட்டுடுங்க 1/2 அன் ஹவருக்கு ஊறட்டும் இப்போ இந்த பாட்டமில் பாருங்கள் ஒரு ரவுண்ட் இருக்குது ரெண்டாவது இன்னொரு ஒரு ரவுண்ட் போகுது இந்த பாட்டம் இது எது காமிக்கிறேன்னா எந்த அளவுக்கு அது ஊறி இருக்குதுன்னு நம்ம பார்க்கறதுக்காக இப்போது 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா பால் பெருசாக ஊதி வந்திருக்குது சாஃப்டாகவும் ஆயிருக்கு பாருங்கள் இப்போது அந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டின 1st ரவுண்ட் வந்துட்டு அதில் இல்லை 2nd ரவுண்டில் நல்லா க்ளோஸாக ஊதி வந்திருக்கு ஸோ இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு அதை எடுத்து ரெண்டாக நம்ம கட் பண்ணுறோம் இப்போ நம்ம 2 பீஸா பண்ணலான்னு இருக்கோம் ஒன்று வந்துட்டு ஃப்ரை பேனில் பண்ணலாம் இன்னொன்று வந்து தோசை பேனில் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரை பேனில் பண்ணுறதை பார்த்துடலாம் இதை நல்லா பிசைஞ்சு அதை அதோட பேஸை ரெடி பண்ணிடுறோம் இதை கையாலேயே தட்டி தட்டி நம்ம யூஸ் பண்ணுற பேனோட பாட்டம் எந்த சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு இதை கொண்டு வந்துடுறோம் இப்போ பாருங்கள் இது ரெடி ஆயாச்சு சப்பாத்தி கல் அந்த மாதிரி கட்டை அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணலை கையாலே தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு ஃபோக் வச்சு ஃபுல்லாக வந்துட்டு குத்தி விடுறோம் லைட்டாக எதுக்குன்னா சப்பாத்தி மாதிரி ரொம்ப பஃப்பாகி அந்த ஊதி வரும்ல அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக உள்ளே இருக்கிற ஏர்லாம் வெளியே வந்துடும் அப்புறம் யூஸ் பண்ணுற பேனை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆயில் வச்சு இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம் ஸ்டவ் எதுவும் இப்போ ஆன் பண்ண வேண்டாம் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணணும் இப்போது இது மேலே இருக்கிற டொமேட்டோ சாஸை நான் மேலே போடுறேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுறோம் டொமேட்டோ சாஸ் இது ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்லைஸ் சீஸை இது மேலே வைக்கிறோம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வைக்கிறோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வச்சாச்சு இதுக்கு அடுத்தது டாப்பிங்ஸ் எல்லாமே 1 பை 1 வச்சிடலாம் மஷ்ரூம்ஸ் வச்சாச்சு அடுத்தது ஆனியன்ஸ் அடுத்தது கேப்சிகம் எல்லாமே வச்சாச்சு அதுக்கடுத்தது கார்ன் அண்ட் கீரையை ஆட் பண்ணுறோம் கீரை கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது மேலே அப்ளை பண்ணியாச்சு அடுத்தது மொசரெல்லா சீஸ் இருக்குல்ல அதை ஃபுல்லாக மேலே தூவி விட்டாச்சு இப்போது அந்த பேபி டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி 10 மினிட்ஸ் வைக்கிறேன் அவங்கவுங்க பர்னருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் நான் வந்துட்டு 10 மினிட்ஸ் சிம்மில் வைக்கிறேன் ஒரு சில பர்னர் பெருசாக இருக்கும் ஒரு சிலது சின்னதாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பீஸா 10 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வாவா இருக்கு பாருங்க நம்ம வீட்டில் செஞ்ச சீஸியான வெஜ் பீஸா ரெடி ஆயிடுச்சு இதே ப்ராசஸில் தோசை தவாவில் ஒன்று ரெடி பண்ணலாம் சேம் ப்ராசஸ் பட் டைம் வந்து 7 மினிட்ஸ் வைக்கிறோம்
ஆனால் 7 minutes வரைக்கும் ஃபுல்லாக வெயிட் பண்ண வேண்டாம். நான் சொன்ன டைமை விட ஒரு 2 minutes முன்னாடி 3 minutes முன்னாடி டூத்பிக் எடுத்து இந்த பிஸா டோ இருக்குல்ல இதில் நீங்கள் குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ செகண்ட் பீஸாவும் தோசை பேனுக்கு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக சீஸியாக வெஜிடபிள் டாப்பிங்ஸோட கலர்ஃபுல்லாக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சீஸியாக வாவாக இருக்குது. நம்ம வீட்லேயே செஞ்ச இந்த 2 வெஜ் பீஸாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஈஸியான ப்ராசஸ். இது இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவை ஆரம்பம். நன்றி.